நானே ராஜா என்று நினைத்தால் தோல்வி நிச்சயம் என்கிற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிக்கலாம். நம்மை முற்றிலும் பாதுகாக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சுற்றிலும் சதா ஜனக்கூட்டத்துடன் இருப்பவர்களுக்கு சற்று தனிமையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் நிர்வாகத்திலும் ஜீவியத்திலும் ஊழியத்திலும் ஆளுகையிலும் அனுதின வாழ்க்கையிலும் தனிமையாய் இருக்க விரும்புவது நல்லதல்ல. பெற்றோர் பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவிக்கு, மூப்பர்கள் அதிகாரிகள் ஊழியர்கள் என்று அனைத்து தரப்பிலும் ஒருவரை ஒருவர் தாங்கும்போது பலம் கூடுகிறது என்று பிரசங்கி 4:12 நாம் வாசிக்கிறோம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கிவிடுவான். ஒண்டியாய் இருப்பது விழுகிறவனுக்கு ஐயோ, ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே என்று பிரசங்கி 4:9-10 நாம் பார்க்கிறோம். கூடியிருந்தால் மாத்திரமே நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சாட்சியாக காண்பிக்க முடியும் என்பதை எபேசியர் 4:3 நாம் பார்க்கலாம். கிறிஸ்தவ அன்பை வெளிப்படுத்த கூடியிருத்தல் அவசியம். யோவான் 13:34. தனிக்காட்டு ராஜாவிற்கு சுய கட்டுப்பாடோ, வாழ்க்கையின் வெற்றியோ, காரியத்தின் தோல்வியோ, அங்கீகரிப்போ, ஆபத்தில் ஆலோசனையோ, அவசியத்தில் உதவியோ ஒன்றும் கிடைப்பதில்லை. பிரதானமாக தவறுகளிலிருந்து சீர்படுவதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போகும். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எபிரேயர் 12:14 நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஒளிய நடி ஜோயல் சில்ஸ்வே கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.